ராகுல் காந்தி மேற்கொள்ளும் இந்திய ஒற்றுமை நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்காக கன்னியாகுமரி செல்லும் வழியில் நெல்லைக்கு வருகை தந்த ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எம்பிக்கு கேடிசி நகரில் வைத்து நெல்லை மாவட்ட முஸ்லீம் லீக் சார்பில் சிறப்பான வரவேற்பு இன்று அளிக்கப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவர் கோதர் மைதீன் தலைமையில் அளிக்கப்பட்ட இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் மீரான் முகைதீன், செயலாளர் பாட்டமுத்து முகமது அலி, தென்மண்டல இளைஞரணி செயலாளர் கடாஃபி, மேலப்பாளையம் நகர முஸ்லீம் லீக் தலைவர் கவுன்சிலர் முகைதீன் அப்துல் காதர், நகர பொருளாளர் மில்லத்து காஜா முகைதீன், நகர துணை செயலாளர் ஷேக் முகைதீன் அப்பாஸ், சாயல்குடி பஞ்சாயத்து துணைத் தலைவர் வேலுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி துவங்கியிருக்கக்கூடிய தமிழகத்திலிருந்து துவங்கியிருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை பயணத்திற்கு, இந்தியாவை மீட்கக்கூடிய பயணத்திற்கு இந்திய இஸ்லாமியுடைய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக எங்களுடைய தேசிய தலைவர் முனைநிலை பேராசிரியர் அவருடைய வழிகாட்டல் முறையிலே நான் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இந்திய தேசிய காங்கிரஸும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இந்திய விடுதலைப் போரிலிருந்து இணைந்து செயல்படக்கூடிய கட்சி. இந்திய விடுதலை போரிலே இந்திய தேசிய காங்கிரஸோடு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய கட்சிகள் இன்றைக்கும் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடத்தி இந்தியாவை மீட்கக்கூடிய நிலையிலே ராகுல் காந்தி துவங்கியிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஆதரவை தெரிவிப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இதை மன்மோகன் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் துவங்கி இருந்திருப்பது உள்ளபடியே பொருத்தமானது. இல்லை, கடந்த 2 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டவுடன் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு முக்கியமாக பின்தங்கிய மாவட்டம் என்கின்ற மாவட்டத்தை முன்னேற்றப்படுத்தவன் அடிப்படையிலே அதற்கான திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த மாவட்டத்திற்கான குடிநீர் திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி அதை விரிவுபடுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள்.